Hello friends, welcome to Savitri's Kitchen Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? 6 மாச குழந்தைகளுக்கான ஹீசி அண்ட் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் பவுடரை நீங்க ரெடி பண்ணி வெச்சிட்டீங்கனா நீங்க டிராவல் பண்ணும்போதோ இல்ல எமர்ஜென்சியா எங்கயோ வெளியில போகும்போதோ நீங்க உங்களுக்கு ஈஸியா பிரேக்ஃபாஸ்டோ லஞ்சோ ஏதோ ஒன்னு நீங்க ரெடி பண்ணி கொடுத்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒண்ணும் இல்லங்க, அரிசி கஞ்சி. நீங்க இத வந்து ஒரு இன்ஸ்டன்ட் பவுடரா ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அரிசியை வந்து கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத்ல போட்டு நல்லா உணர்த்தி எடுத்துக்கோங்க. ரொம்ப காயணுன்றதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் அந்த தண்ணி மட்டும் இதானா போதும். அதுக்கப்புறம் ஒரு வானல்ல போட்டு நல்லா வறுத்துக்கோங்க அரிசியும், அதோட ஒரு 2-3 பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்க ஒரு 10 நாளைக்கு ஸ்டோர் பண்றீங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரு 5 பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாதாம் வந்து குட் ஃபார் ஹெல்த். குழந்தைங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். அதில் வந்து குட் ஃபேட் இருக்குது. அது இல்லாமல் குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அவங்களோட டெய்லி ஃபுட்டில் பாதாம் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசி நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இதை ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அப்பப்போ எடுத்து ஈஸியாக அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க வசதியாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த இன்ஸ்டன்ட் பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா விடாமல் கிண்டிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருது. இந்த அரிசி கஞ்சை வந்து நம்ம பெரியவங்க உடம்பு சரியில்லாத போது கூட எடுத்துக்கலாம். இது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஃபீவராக இருக்க டைமில் அவங்க வேறு எதுவும் சாப்பிட்லன்னா இந்த மாதிரி அரிசி கஞ்சி கூட நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ அரிசி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பு கஞ்சி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா அரிசி 1 கப், பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்துக்கோங்க. நான் வந்து இதில் வந்து சும்மா 1/2 டீஸ்பூன் பாசிப்பருப்பும் 2 டேபிள்ஸ்பூன் அரிசியும் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதையும் வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக 2-3 ஒரே ஃபுட்டாக கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸாக செஞ்சு கொடுக்கும்போது டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க சாப்பிடவும் அடம் பிடிக்க மாட்டாங்க. உங்கள் டைமும் சேவ் ஆகும். ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி, 2 டேபிள்ஸ்பூன் இந்த பாசிப்பருப்பு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பருப்பில் வந்து ப்ரோட்டீன் இருக்கனால நம்ம கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து பருப்பு வந்து அவங்களோட ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் பாருங்கள் நல்லா விடாமல் கிண்டிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாசிப்பருப்பு கூழ் வந்து ரெடி. இந்த ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.